26 பேர் வந்து மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ ஏதோ இது ஆயிடுச்சான்னு தெரியல, எல்லாம் பெருசு புதுசாக மண்டை மண்டையாக கட்டுது என்னன்னு தெரியல. ஏதோ சுரிய கணக்கு பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஒயிட் டீகல் டீம்ல இருந்தோம் 4 பேர் இருக்காங்க. ஒயிட் டீகல் டீம் வந்து கீழேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டவரில் உட்காந்துருக்கு வந்து நம்ம இவங்க டிஜிபி டீம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ டிஜிபி டீம் ஹிட் பண்ணிட்டு டிஜிபி டீம்ல ஓ மை காட் சிங்கத்தை வந்து நாக் பண்ணியிருக்காங்க. டிஜிபி டீம்ல ஓ ஹீல் பண்ணிட்டாங்க. பட் இவங்க எவ்வளோ ஹீல் பண்ண முடியும், சென்டர் ஆஃப் தி கரெக்டாக போன மேட்ச் மாதிரியே வந்து பெர்முடா மேட்ச் மாதிரியே வந்து இந்த மேட்ச் வந்து அந்த சென்டர் ஆஃப் தி ஜோனை பிடிச்சிருக்காங்க. ஸோ சில்லிங் தான் ஜோன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கல் டீம் வந்து இன்னும் ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கல் தீனா பார்த்தீங்கன்னா வந்து கில்லை குமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்கல் டீம் போடலாம், 5 கில்ஸ் எடுத்திருக்காங்க டீம். பட் 11 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க எடுக்காங்க. ஓகே, ஸோ செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. இந்த ஃபீல்ட் சைடு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபைட் போயிட்டுருக்கு. 25 அளவு ஜோன் வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருமே ஜோனுக்கு வெளியில் இருக்க மாதிரி தெரியல. அண்ட் வில்லன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு டீம் இருக்குது. ஸோ ஒயிட் ஈகிள் டீம் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. ஒயிட் ஈகிள் வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக வந்து வில்லன் டீம் வந்து ஷார்ட் ரேஞ்சில் உள்ளே ஏறிட்டாங்கப்பா. அண்ட் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒயிட் ஈகிள் இது கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வில்லன் டீம் வந்து சைடில் உள்ளே பூந்துட்டாங்க. 21 பேர் தான் லைவ். வெறித்தனமாக மேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ 4 பேர் ஒவ்வொரு டீமுமே இருக்கிறாங்க. ஸோ வீரத்தமிழ்நாட்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஓ வீரத்தமிழ்நாடு ஸ்குவாட்ல கேஜி கேட்டு காலிப்பா, கேஜி கேட்டை நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் டவர்லேருந்து செம்மையாக அடிச்சிட்டு இருக்காங்கப்பா. பட் இது வீட்டி ப்ரோக்கன் இங்கே இருக்கிறது சேஃபே கிடையாது. ஏன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு டீம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கல் டீமில் வந்து ஸ்கல் கேமர்ஸில் காக்ஸ் அவர் இருக்கார். அவர் தனியாக இருக்கார். அண்ட் டீம் பட் 9 காலி. ஹோசு டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. ஹோசு டீம் அண்ட் இங்கே பார்க்கலாம் டீம் பட் 10. நம்ம ஸ்கல் டீமில் பார்த்தீங்கன்னா எப்பா கீழே குமிச்சிருக்காங்கப்பா, வெறித்தனமாக கீழே குமிச்சிருக்காங்க. 7 கில் சோஃபார் எடுத்துருக்காங்க. டீம் பட் 11 வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கில் கவுண்ட்டும் போகல, எந்த ஒரு கில்லும் ஓப்பன் ஆகலை. பட் இங்கே சோலோவாக ஒருத்தர் வந்தார் இப்போ இவங்க டீம்லேருந்து, மான்ஸ்டர் சோலோவும் இல்லை வீட்டி ப்ரோக்கன் சோலோவாக வந்தார். ஒரு பேக்கரி என்னால் பார்க்க முடியுது. வீட்டி ஸ்பீடாக காலி பண்ணிட்டாங்க. வீரத்தமிழ்நாடு ஸ்குவாட் ரொம்ப பொறுமையாக இந்த மேட்ச் விளாண்டுருக்காங்க. போன மேட்ச் மாதிரி கொஞ்சம் அவசர கூட பண்ணல, ரொம்ப பொறுமையாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிஜிபி டீம் வந்து உள்ள உட்காந்து எப்போ ஸ்டில் ஜோன் இருக்குதுப்பா, ஜோனை பக்காவாக பிடிச்சி வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கீழே வில்லன் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஷார்ட் ஃபைட் மேலேருந்து வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டில் வந்து ஒயிட் ஈகிள்ஸ் வந்து தமிழ் அண்ட் எம்எஸ்கே அண்ட் டிராகோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஓ சிஎஸ் பிரவீனா காலி பண்ணியிருக்காங்க. சிஎஸ் பிரவீன் ஃப்ரம் டீம் 11 நல்ல ஹிட்டு. நாக் ஆனால் தெரியல, நாக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பின்னாடி போயிட்டாரு என்னோட 19 தான் அலைவு. வில்லன் டீமில் வந்து நல்ல ஹிட்டு. எஸ்கேவை காலி பண்ணிட்டாங்க. எஸ்கே நாக் எஸ்கேவை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். யார் அடிச்சா அப்படின்னு தெரியல, செம்மையாக நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோ டபுள் வெக்டர் எடுத்து பக்கத்தில் போகிறாரு. அசால்ட்டாக நாக் பண்ணுறாரு. டபுள் டர் எடுத்து குளூவால் போட்டார் அங்கே குளூவால் உடச்செஞ்சிட்டு இருக்காரு. அவர் அங்கே இல்லவே இல்லை, அவர் அங்கேயே வெளியில் போயிட்டார் எப்பயோ. அவங்க ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இது டீம் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லப்பா இருக்காருப்பா இன்னும் பா. எம்எஸ்கே சீரியஸ்லி இவ்வளோ சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக வெளியில் வந்திருக்காரு. அண்ட் எலிமினேட் ஆக போகிறாரு. எலிமினேட் ஆகிட்டார் எம்எஸ்கே. ஸோ அந்த டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் 4 பேரும் வந்து கம்மியான பவரில் உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிபி டீம் உள்ள ஏற விடாமல் அங்கே எதாவது அடிச்சிட்டு இருக்காங்க. பக்காவான இடத்த பிடிச்சிருக்காங்க. டிஜிபி டீம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீர தமிழ்நாடு ஸ்குவாடில் 3 பேர் இருக்காங்க. பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கல் டீமில் 4 பேர்ப்பா. ஸ்கல் டீம் பார்த்தீங்கன்னா செம்ம கில்ஸ். இப்போ போன மேட்ச் சூப்பராக கில்லை குமிச்சாங்க. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து 10 கில், அதுக்குள்ளே 10 கில் எடுத்துருக்காங்க. 15 அளவு பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 15 அளவு பேலன்ஸ் இருக்குது. ஸோ செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. 1, 2, 3, 4 டீம் இருக்காங்க. 4 டீமில் வந்து ஒரே ஒரு டீம் வந்து வீரதமிழோட ஸ்குவாடில் மட்டும் 3 பேர் இருக்காங்க. வீரதமிழோட ஸ்குவாடில் ஓ ஹீல் பண்ணுறாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா குளூவால் உடச்சிருந்துட்டு இருக்காங்க. எப்படி உள்ள போகிறான்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு வந்து ஜோன் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. குளூவால் நிறைய அடிச்சு நம்ம உள்ள போகிற சான்ஸ் இருக்குது. அண்ட் இருந்தாலும் அடி விழுதுப்பா, கை லைட்டாக தெரியுதா நான் எப்படி அடி விழுந்துச்சு. M7 கைஸ். ஐயோ வீட்டி ஸ்பீடை காலி பண்ணிட்டாங்க. அண்ட் வீரதமிழோட ஸ்குவாட் காட் எலிமினேட்டட். 3 டீம். ஸோ 3 டீமும் ஃபுல்லாக இருக்காங்க. 12 பேர். ஸோ வில்லன் டீமுக்கு நல்ல ஹிட்டுவா. வில்லன் டீமில் வந்து ஒருத்தர் காலி. வியலை காலி பண்ணிட்டாங்க. ஏஇசட் இருக்காரு. ஜேடி ஆல்சோ காலி. ஜேடி ஆல்சோ நாக்கு. ஜேடி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாரு குளூவால் போட்டு. பட் குளூவால் வந்து உடச்சி எரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் டிஜிபி டீம் வந்து இறங்கிட்டாங்கப்பா, கீழே இறங்கிட்டாங்க. ஸோ போன மேட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் செமையாக மூவ் பண்ணுறாங்க. சர்வைவல் ப்ளஸ் கடைசி நேரத்தில் அட்டாக்கு. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் டீம் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ஸ்கல் டீம். ஸோ அவங்க இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க 15 கில்ப்பா தெறிக்க விட்டுருக்காங்க ஸ்கல் டீம். 15 கிலோட நாக் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் டிஜிபி டீம் ஒருத்தர் நாக் அப்படின்னு நினைக்கிறேன். 100 புல்லட் கண்ணை வச்சு திருப்பிட்டு இருக்காரு வச்சு. ஓ டிஜிபி டீம்ல 3 பேர் இருக்காங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க டிஜிபி டீம்ல. வில்லன் டீம் டோட்டலா காலி. வில்லன் டீம் டோட்டலா காலி. ஸ்கல் டீம்ல 3 பேர் பா. அவங்களும் 3 பேர் முடிச்சிட்டாங்கப்பா மேட்சை. வேற லெவல் ஸ்கல் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் எப்போ வெறித்தான் பண்ணியிருக்காங்க நிஜமாலே.
மூணு பேர் நாக்கான மூணு பேர் நாக்கான ஒருத்தர் இருந்தார் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க பட் இருந்தாலும் சீரியஸாக செம்மையாக ப்ளே பண்ணி முடிச்சிருக்காங்க மேட்சை கடைசி நேரத்தில். ஸோ கில்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கில்லுக்கு பாரபட்சமே பார்க்காம கில் எடுத்துருக்காங்க. கில் பார்த்தீங்கன்னா எம் ஆடி எவ்வளோ கில்லு 7-7 14-20 கில் எடுத்திருக்காங்க. இப்போ 20 கில் 20 சரிப்பா ஆமாம் 20 கில் தான் கரெக்ட். ஸோ 20 கில் எடுத்திருக்காங்க. செகண்ட் பிளஸில் டிஜிபி டீம் வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல சர்வைவல் கரெக்டாக